ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதிராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பீர்க்கங்காய் மசாலா. என்னடா பீர்க்கங்காய் மசாலாவா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பீர்க்கங்காய் மசாலா தான். இது குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பீர்க்கங்காய் மசாலா பண்ணி காமிக்க போகிறேன். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவரைக்காய் அப்புறம் வாழைக்காய் இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி மசாலா பண்ண முடியுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டன் அமைக்கிறங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் மசாலாவுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் எடுத்து தோல் உரித்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஆனியன் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு பொடிசாக நறுக்கி, அது கூட ஒரு 10 இஞ்சியும் பொடிசாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மசாலாவுக்கு வேண்டிய மசாலா சாமான் என்னென்னு சொல்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாப்பொடி, 3/4 டேபிள்ஸ்பூன் ஜீராப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு தேவைக்கு வேண்டிய உப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு, 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கடலை மாவு எடுத்திருக்கேன் க்ரீமியாக பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து வேர்க்கடலை மாவு தான் போடணும், நான் கடலை மாவு போடுறேன். மசாலா செய்கிறதுக்கு வேண்டிய எண்ணெய். இப்போ மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஜீரா போட்டுக்கணும். ஜீரா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க. பச்சை மிளகாவையும் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ ஆனியன் போட்டுறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ போட்டுடலாம். டொமேட்டோ போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, அப்போ டக்குன்னு வதங்கிடுவோம் டொமேட்டோ. உப்பு பார்த்து வேண்டிய அளவு போட்டுக்கோங்க. டொமேட்டோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற மிளகாப்பொடி மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுறேன் நான். இதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் பீர்க்கங்காய் போட்டுக்கிறேங்க. பீர்க்கங்காய் போட்டோடனே பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அதனால தான் நான் முதல்லையே மிளகா அந்த எல்லா மசாலா பொடியும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். ஏன்னா பீர்க்கங்காய் போட்டோடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பீர்க்கங்காய் வேக வச்சிடலாம். இப்போது நான் அந்த 1 டம்ளர் பாலை ஊற்றி கடலை மாவு போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிக்கிட்டு இந்த மசாலாவில் கொஞ்சம் போட போகிறேன். இப்போது இந்த பாலில் கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை நான் போட்டுடுறேங்க. போட்டவுடனே கொஞ்ச நேரத்துக்கெலாம் அப்படி கெட்டியாகும் நம்ம மசாலா. இந்த நேரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய்யுங்க. வேணுங்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க, இல்லைனா பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு
கொஞ்சம் கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் போடுறேங்க கார்னிஷ்க்கு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. டேஸ்டியான பீர்க்கங்காய் மசாலா ரெடி. இதை பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் மசாலா ரெடி. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, பூரி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.